நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரிய இடி அண்ட் எல்லு இடி. இந்த ஆரிய மாவை ராகி மாவுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸு. சின்ன வயசுலலாம் நம்ம அடிக்கடி சாப்பிட்டதை இப்போ அதிகமாக பார்க்கவே முடியறதில்ல. ஸோ வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆரிய இடி செய்ய இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆரிய மாவு 2 கப், இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கை வச்சு கலந்துக்கோங்க. ஒரு அடை மாவு பதத்துக்கு இது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும், கொஞ்சம் பிசு பிசுன்னு இந்த மாதிரி. அவ்வளோதான், இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நல்லா தடிமனான ஒரு இரும்பு கல் எடுத்துருக்கேன், இதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச ஆரிய மாவுலேருந்து கொஞ்சம் போல் எடுத்து இந்த மாதிரி கல்லில் தட்டி விடுங்க. ஓரளவுக்கு மொத்தமாக தான் வரும், ரொம்ப சனமாக வராது. இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து கொஞ்சம் நேரம் விட்டு வேக வச்சா சரியாயிடும். இது வேகிறதுக்காக கொஞ்சம் போல் எண்ணெயை மேலே தூவி விட்டுங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. இந்த அளவுக்கு ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை இன்னொரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுடுங்க. அடுத்து இன்னொரு மாவு எடுத்து இதே போலவே தட்டி விடுங்க. இந்த மாதிரி டைரெக்டாக தட்டால் உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவர்லேயே வாழையிலேயே வச்சு தட்டிட்டு கூட இது மேலே வச்சுட்டு அந்த வாழையிலேயே எடுத்துருங்க, ஈஸியாக வந்துடும். இதே போலவே எல்லாத்தையும் தட்டி சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே பிளேட்டில் வச்சுடுங்க, நல்லா ஆறட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் வேர்க்கடலை 150 கிராம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதான் வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு, இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆரிய அடையை சின்ன சின்னதாக பிச்சு அதில் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி 3 அடையை நான் பிச்சு எடுத்துக்கிறேன். எவ்வளோ மொத்தமாக சுட்டாலும் உள்ளர நல்லா வெந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேகணும். இப்போ 3 அடையுமே பிச்சு போட்டாச்சு. இதை வந்து மூடி வச்சுட்டு பல்ஸ் மோடில் 3 தடவை சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும். அது மாதிரி இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நம்ம வறுத்த வேர்க்கடலையை இந்த மாதிரி தோல் நீக்கி பிச்சு ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பல்ஸில் 2 தடவை தான் சுற்றினேன். இந்த மாதிரி வேர்க்கடலாம் தென்படணும். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்ச ராகியோட ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதில் நம்ம நுணுக்கி எடுத்த வேர்க்கடலை எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. அடுத்ததான் வெல்லம் நுணுக்கி சேர்த்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துடுறேன். வெல்லம் அதிகமாக சேர்த்தாலும் உருண்டை பிடிக்க வராது, அதனால் ஃபஸ்ட்டு குறைவாக சேர்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை கை வச்சு இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த வெல்லம்லாம் இந்த மாவோட சேர்ந்து வர மாதிரி இப்போ நம்ம கையில் எடுத்து பிடிச்சா நல்லா பிடிக்க வரணும். பாருங்க, அழகா பிடிக்க வருது. நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி பால்ஸா உருட்டிக்கலாம். ரொம்பவே ஹெல்தியான ஆரிய இடி ரெடி. அடுத்ததான் எல்இடி செய்யலாம். அதுக்கு இந்த ஆரிய அடைய 3 எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக பிச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொரகரப்பாக பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்இடிக்கு எள்ள வறுத்தரலாம். அதுக்கு வெள்ளை எள்ளு 100 கிராம். எண்ணெய் எதுவும் சேர்க்காம இதை நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு இந்த மாதிரி நல்லா வெடிச்சு வரும். இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நம்ம வறுத்து வச்ச வெள்ளை எள்ளை மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. இதையும் நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் 2 சுற்று தான் சுற்றினேன். பாதி ஓரளவுக்கு மஞ்சிருக்கும், பாதி கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. அப்போதான் எள்ளு இடியும் போது பார்க்க நல்லா இருக்கும். இப்போ ஆரிய ஆரையா அரைச்சி வச்சிருந்த பவுலில் நம்ம அரைச்ச எள்ளு எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. அதான் நுணுக்கி வச்ச வெள்ளம் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கை வச்சு கலந்து விடுங்க. இந்த வெல்லம் எள்ளு எல்லாமே நல்லா மாவோட மிக்ஸ் ஆகுற மாதிரி, அவ்வளோதான், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு கையளவு எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிங்க. இதுக்கு தேவையான சைஸில் சின்னதோ பெருசோ எந்த சைஸில் வேணாலும் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ்க்கு எடுத்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான எள்ளு ரெடி ஆகிடுச்சு. பாட்டி கையில சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. இதை பொதுவா உரல்ல உலகையில வச்சு இடிச்சுதான் செய்வாங்க. நம்ம மிக்சியில செஞ்சாலும் பெருசான வித்தியாசம் எல்லாம் அதே டேஸ்ட்ல தான் இருக்கு. ரொம்பவே ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பத்தில் இருக்க பெல்லைக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எப்போ வீடியோஸ் தெரிஞ்சிருந்தாலும் என்னோட ஷேர் பண்ணி வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.